கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இந்த நாளிலே உங்கள் வீடுகளில் ஆண்டவருடைய நல்ல வசனத்தை கொண்டு வந்து உங்களோடு பேசுவதில் என் ஆண்டவருக்கு நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீர்களா? ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அதற்காக தான் இந்த டெய்லி மெசேஜஸை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு அவர் எங்களை பயன்படுத்துகிறார் பாருங்கள். அதனால் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய சூப்பரான வசனத்தை பார்ப்போம் வாருங்கள். யாத்திராகமம் 7:10-12 ஆகிய வசனங்கள், மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்கள் ஆயின. ஆரோனுடைய கோலோ அவருடைய கோள்களை விழுங்கிற்று என்று நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இங்கு ஆண்டவர் அனுப்புகிறார் மோசேயும் ஆரோனையும், என் ஜனங்கள் இஸ்ரவேலரை நீ விடுதலையாக்க புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மோசேயும் அவருக்கு உதவியாக ஆரோனும் செல்லுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆரோனுடைய கோலை எடுத்து போடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆரோன் அவருடைய கோலை போடும் பொழுது அது சர்ப்பமாக மாறுகிறது பாருங்கள். அதை பார்த்த உடனே பார்வோனும் அவரோடு இருந்த அனைவரும் அவங்கவுங்க கோள்களை எடுத்து போடுகிறார்கள், அவைகள் அனைத்தும் சர்ப்பங்களாயின. இதை வாசிக்கும் பொழுது தேவன் என்னோடு சொன்னார், ஒரு கோல் தான் என்னுடைய கோல், அதை போடும் பொழுது அது உண்மையான சர்ப்பம் வரும். அதை பார்த்த உடனே நிறைய பேரும் அவங்களுடைய கோள்களை போடுகிறார்கள். அதெல்லாம் பலமுள்ள சர்ப்பங்கள் அல்ல, சும்மா பல் புடுங்கப்பட்ட ஒரு சர்ப்பங்கள், சும்மா ஆக்டிங் மாதிரி வரும். ஒன்னே ஒன்றுதான் ஜெனியூன், இங்கே நல்லா வாசிங்கன்னா தெரியும், ஒரு சர்ப்பம் தான் தேவனுடைய சர்ப்பம் பாருங்கள். ஆனால் டூப்ளிகேட் நிறைய சர்ப்பங்கள் வந்தது. உங்களுக்கு புரியும் வண்ணமாக நான் சொல்லுகிறேன். நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் இருக்கார், அவர் பயங்கரமாக பேசுவார்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள்லாம் அவரை பார்க்கும்பொழுது அடுத்த மேனேஜர் ஆகணும்னா அவர் மாதிரி நம்ம பேசணும் அப்படின்ட்டு நிறைய பேர் அவரை மாதிரியே பேசுவீங்க. ஆனாலும் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்கள். நிறைய சர்ப்பங்கள் இருந்தாலும் இந்த சர்ப்பம் ஒரு வித்தியாசம். அது எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியும் வண்ணமாக தான் நான் சொன்னேன். அப்போ தேவனுடைய சர்ப்பம் பாருங்கள், இது எல்லா சர்ப்பங்களையும் விழுங்கிற்று, எல்லா சர்ப்பங்களையும் அது விழுங்கிற்று என்று நாம் பார்க்கிறோம். அர்த்தம் என்ன? தேவஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வல்லமை எல்லா உங்க வாழ்க்கையில விதைக்கப்பட்டிருக்கிற பொய்யான காரியங்களையும் விழுங்க போகிறது. உங்களுக்கு புரியும் வண்ணமாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரன் வருகிறது என்று பாருங்கள். அல்லது உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ ஒரு நல்ல திருமணத்திற்கு ஒரு நல்ல வரன் வருகிறது. ஆவிக்குரிய லட்சணத்தோடு ஒரு பெண் வருகிறாள், இல்லை என்றால் எல்லா ஆண்டவருடைய குணங்கள் கொண்டு ஒரு மகன் வருகிறான் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல அவங்க வந்துட்டு போனதுக்கு அடுத்த நாள் பொய்யான சர்ப்பங்கள் வரும் பாருங்கள். அதே போல பொய்யான சர்ப்பங்கள் வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பொய்யான சர்ப்பங்களை நான் விலக்கி போடுவேன், உண்மையான அந்த காரியத்தை உங்கள் வாழ்வில் நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பொய்யான சாத்தான் போட்ட விதைகள் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் அழிந்து போக போகிறது. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற நல்ல திட்டத்தை, நல்ல வாழ்க்கை துணையை, நல்ல வேலையை, நல்ல கர்ப்பத்தின் கனியை அவர் உங்களுக்கு கொடுப்பார். சாத்தானுடைய எல்லா டூப்ளிகேட், எல்லா மாயமானங்கள் எல்லாம் உங்கள் வாழ்வில் விழுங்கப்பட போகிறது தேவனோட வல்லமையினால். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற அந்த தீர்மானம் நிறைவேறப்போகிறது. இதுவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வேத வசனம். நம் ஜெபிப்போம் வாருங்கள். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கூறியிருக்கிறேன் அப்பா, நீர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விதமாய் இந்த வார்த்தையை பேசு என்று நீ சொல்லினீர். அதனால் இது வசனத்தை நான் எடுத்து பேசியிருக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே, இந்த வார்த்தையினால் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை உண்டாயிருக்கட்டும். ஒருவேளை அவங்களுக்கு வரன்கள் பார்க்க வரலாம், இல்லை ஒரு வேலையை தேடி இருக்கலாம், கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக நீர் அவர்களோடு பேசும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வசனம் இவர்களை ஆற்றி தேற்றட்டும். கர்த்தருடைய வசனம் இவர்களோடு பேசி உறவாடட்டும். கர்த்தாவே, இந்த ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், பாதுகாக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.